திருமணத்துக்கு முன்புதான் சந்தோஷம் என்று பேச அருமை தம்பி கோப்பா ரவிக்குமார். இடைவிடாத சிரிப்பு மழையில் இந்த மண்ணும் மக்களும் நனைந்திருக்கிறார்கள் என்றால் அது தேவகோட்டை மகாராஜன் அவர்களால் மட்டும்தான் சாத்தியம் என்பது எங்களுக்கு தெரியும். ரொம்ப நன்றி தம்பி. உண்மையானே இங்க எத்தனை பேர் அவளும் கந்தப்பாங்க பாருங்க, அந்த ஆயாலிருந்து அந்த அக்காலிருந்து எல்லாம் எதுக்கு நீங்க கேட்டு பாருங்க. மகிழ்ச்சியான இடத்தில் நாம் வாழ ஆசைப்படுவதை விட அன்பர்களே, நாம் வாழும் இடத்தையே மகிழ்ச்சியாக மாற்றிக்கொள்வதில் தான் வாழ்க்கையினுடைய உண்மையான வெற்றி அடங்கி இருக்கிறது. அந்த வெற்றி திருமணத்துக்கு முன்னாடி இருக்கா? முன்னாடி இருக்கா? திருமணத்திற்கு முன் நான் அந்த பொண்ணு பார்க்கறது சத்தியமா சொல்றேங்க, 10 தடவை பல்லு விளக்கி, 5 தடவை மூஞ்சி கழுவி, 2 தடவை சட்டையை மாற்றி, 1 முறைக்கு 1 முறை நம்மளே கண்ணாடியில் நம்ம முகத்தை பழிச்சு காட்டி, நம்மளை விட சப்பையாக இருக்கிற ஒருத்தனை கூட கூட்டிகிட்டு போய் அப்போ தான் நம்ம ஃபிக்ஸ் ஆகும் இல்லையா தம்பி? சத்தியமாக சொல்கிறேன் நடுவர்களே, எவ்வளோ உண்மையிலுமே நான்லாம் 234 தொகுதியிலையும் பொண்ணு பார்த்தேன். அப்படியா? தொகுதிக்கு ஒரு ஒன்று தொகுதிக்கு ஒன்று பார்த்தேன் சொல்கிறேன் நடுவர்களே. முதல்லது மதுரை, இங்கிருந்து மதுரை அப்படியே ஜாதகம் கொண்டே கொடுத்தாச்சு. ஜானம் போகணும் பஸ்ஸில், 5.5 மணி நேரம் ஈரோட்டில் இருந்து மதுரை அப்படின்னு கண்டக்டர் ஏறி உட்காந்துட்டேன். எனக்கு ஒரு ஆர்வம், முத முதல்ல பொண்ணு பார்க்க போகிறோம். ஆமாம் இல்லை சார், மதுரை அப்படின்னேன். அவர் கமலஹாசன் சார் ரசிகராட்டிருக்கு, வரும் 5 மணி நேரத்தில் வரும் அப்படின்னா எனக்கு கொஞ்சம் ஆர்வம். சார் மதுரை அப்படின்னா, வரும் 4 மணி நேரத்தில் வரும். சார் மதுரை அப்படின்னு, வரும் 3 மணி நேரத்தில் வரும். கொஞ்ச நேரம் ஆச்சு. சார் மதுரை, பேசாமல் வர்றையா பைபாஸில் படனிச்சே தடிச்சு அனுப்பி விட்ருவேன் பார்த்துக்க அப்படின்னு கம்முன் வந்து. ஆனால் சத்தியமாக சொல்லணே, பொண்ணு பார்த்துட்டேன். பொண்ணை நான் பார்க்க, பொண்ணு என்ன பார்க்க, பொண்ணை நான் பார்க்க, பொண்ணு என்ன பார்க்க, பொண்ணு நான் பார்க்க, ஊரே உங்களை பார்க்க. ஆமாண்ணே, கடைசியாக அன்னலட்சுமி மாதிரி ஒரு வயசான அம்மா எழுந்திரிச்சு சொல்லிச்சு. என்ன சத்தியமா சொல்றக்க, ஒரு வீட்டுல பொண்ணு எடுக்கிறதுக்கு முன்னாடி அந்த வீட்டுல இருந்து சிலேபின்னு கொண்டு வந்து வச்சானா கொஞ்சம் கவனமா சாப்பிடணும். ரொம்ப சுத்தல்ல விடுவாங்கன்னு அர்த்தம் அந்த வீடு. ஓ, ஜிலேபி வச்சா சுத்தல்ல விடுவாங்க. அண்ணா என்னோட நேரம் மிச்சர். சத்தியமா கோபிச்செட்டிப்பாளையம் பக்கம் வந்து எங்க குடும்பத்தை கேட்டு பாருங்க, இந்த மிச்சர் திங்கிற குடும்பம்னே பேர். அப்படியே மண்டியை போட்டு அப்படியே ஜேசிபி டோசர் வச்சு அடிச்சு சாப்பிடுற மாதிரி சாப்பிடுவேன். அப்படி அல்ல போனோம் பாருங்க, எங்க அம்மா வந்து பக்கத்துல சொல்லிச்சு, அப்பு அப்புன்னு திங்காத சாமி, தின்னுகட்ட குடும்பம்னு பொண்ணு கொடுக்க மாட்டாங்கன்னு. சரி என்னமா செய்ய, ஒரு மிச்சர் எடுத்து அதாவது வாயில போட்டு சாப்பிடுற மாதிரி ஆக்ஷன் விடுனுச்சு. ஒரு மிச்சர் எப்படி ஏதாவது ஒன்று தின்றான்னு கம்மனு போயிட்டாங்க. ஒரே ஒரு பூந்தி தான் சிக்குச்சு. எடுத்து வாயில் விடும்போது எங்கள் அப்பா பக்கத்தில் வந்து சத்தம் வெளியில் வராமல் சாப்பிடு சாமின்னார். போட்டது ஒத்த பூந்தி, இதில் என்னத்த சத்தம் வரப்போகுதுன்னு. எப்படி இப்போ சத்தம் வெளியில் வராமல் திங்கிறன, ஊற வச்சு தின்றான். பூந்தியவே உருவாக்கி விட்டாரா உங்கள் அப்பா? எங்கள் அக்கா ஒட்டி கூட கூட்டு போட பிறகு பூந்தி எப்படி சாமின்ச்சு, பூந்தி சூப்பர் அப்படின்னு பாருங்க, நல்லா இருக்கு, சூப்பர் சூப்பர், ஓகே ஓகே ஓகே, பொண்ணு பிடிச்சிருச்சு, ஓகே ஓகேன்னு அடிச்சு விட்டேன். பூந்திக்கு தான் நான் ஓகே சொன்னேன். பூந்திக்கு சாந்தியை கட்டி விட்டாங்களே. ஆமாம் நடு, இப்போ கடைசி வரைக்கும் சாந்தியே இல்லாமல் வாழ்க்கை ஓடிட்டு இருக்கு. 60ல் சாந்தி வரும். 60 அதில் ஏ சாந்தி இருக்கணும். நீங்கள் சொன்னீங்கல்ல, இந்த ஜாங்கிரி வைக்கிற வீட்டுக்கு போ. ஆமாண்ணே, அதே மாதிரி பொண்ணு பார்க்க போகும்போது வாழைப்பழம் வைக்கிற வீட்டுக்கும் போகக்கூடாது. ஏன் வலிக்க விட்டுரும், வலிக்க விட்டுரும். இதில் என்னமோ நாங்கள் வந்து என்னமோ திருமணத்துக்கு அப்புறம் தான் வந்து மனுஷன் மனுஷனாக இருக்கிறான். திருமணத்துக்கு முன்னாடி உண்மையாக சொல்கிறேங்க, இந்த திருமண தப்ப மேலக்கார அடிப்பார் பார்த்துருக்கீங்களா? ஆமாம், டக்க 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 டும் டக்க 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 டும் நல்லா கேட்டு பாருங்க. ஆம்பளைகளுக்கெல்லாம் எப்படி தெரியுங்களா, ஓடி போட ஓடி போட ஓடி போட ஓடி போட ஓடி போட ஓடி போட அப்படியே கட்டி மேலே 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 கட்டி மேலே. இப்படி வாசிக்கிறவர்களே கல்யாணத்தப்போ எங்கே ஓனர்னே தெரியல, அவர் வேற நிகழ்ச்சி போயிட்டார். உண்மையிலே சொல்றேங்க, அந்த நல்ல கட்டி மேலே கட்டி மேலே கட்டி மேலே கட்டி மேலே கட்டி மேலே கேட்டு பாருங்கண்ணே, மாட்டிக்கிட்டா அப்படியே போட்டோகிராஃபர் தானே, முத முதல்ல மாப்பிள்ளை பொண்ணையும் ஒன்று சேர்த்து வர, அங்கே மாப்பிள்ளை இங்கே பொண்ணு, மாப்பிள்ளை சார் கொஞ்சம் க்ளோஸ், மாப்பிள்ளை சார் ஜஸ்ட் க்ளோஸ், மாப்பிள்ளை சார் இவன் சொன்னா அதோட க்ளோஸ்.
என்னனே பிரச்சனை எனக்கு இப்படிதா மாப்பிள்ள அழைப்பு அழைச்சிட்டு மாப்பிள்ள அழைப்பனே எப்படி என்ன நடந்தது நடக்கும்போது எங்க ஊர் பக்கம் பேப்பர் வெடி ஃபேமஸ் பேப்பர் வெடி பேப்பர் வெடி வச்சாங்க பாருங்க தம்முன்னு வெடி தம்முன்னு நான் பின்னாடி திரும்பி ஆட் திருச்சே இந்த பக்கத்துல இருக்கறேன்னா வைக்கிற வெடியே உனக்கு தான் வைக்கிற வெடியே அப்ப தெரியல இப்ப தெரியுது இன்னங்க தாளி எடுத்து கொடுக்கும்போது ஐயரேன்னு சொல்றாரு நல்ல நேரம் முடியதுக்குள்ள தாளியை கட்டுங்க இவன் கேட்டான் ஏ சாமினா நல்ல நேரம் முடிஞ்சிரும்டா தாளியை கட்டினீன்னு அதனால தான்டா சொல்றேன் என்னங்க பிரச்சனை வந்ததுலேருந்து எல்லாமே கல்யாணத்துக்கு அப்புறம் தான் உங்களுக்கு வாழ்க்கையே வருது கல்யாணத்துக்கு அப்புறம் தான் உங்களுக்கு சொத்து வருது கல்யாணத்துக்கு அப்புறம் தான் உங்களுக்கு சொந்தம் வருதுங்கிறீங்களே இந்த மண்ணில் நான் ஒன்றை சொல்லுகிறேன் நடுவரவர்களே திருமணத்திற்கு முறகு திருமணத்திற்கு முன்பு எத்தனை உறவுகளோடு வாழ்ந்திருந்தோம் ஆனால் திருமணத்திற்கு பிறகு எத்தனை வரவுகளோடு வாழுகிறோம் என்பதைத்தான் நாம் நினைத்து வாழ்ந்து கொண்டிருக்கிறோமே தவிர உறவுகளை நினைத்து வாழ்வதற்கான வாழ்க்கை அப்பாவுக்கு தெரியாம அம்மா பணம் கொடுப்பான் வாங்கி டவுசர்ல வச்சுக்குவோம் அம்மாவுக்கு தெரியாம அப்பா கொடுப்பாரு அப்பாவுக்கு தெரியாம அம்மா கொடுப்பா நம்ம வாங்கி ரெண்டு பேர்ட்டையும் வாங்கி வச்சிருப்போம் ஆனா கல்யாணத்துக்கு பிறகு என்ன ஆகுது தெரியுங்களா இன்னைக்கு பல குடும்பங்கள்ல கட்டிய மனைவிக்கு தெரியாமல் தாய்க்கும் தகப்பனுக்கும் ஒரு 100 ரூபாயை கொடுக்கும் போது ஒவ்வொரு கணவனுடைய மனதிலும் ஒரு வலி வலிக்கும் பாருங்க அந்த வலியை விட கொடுமையானது எதுவுமே இல்லைனே அதனாலதான் அந்த காலத்துல ஒரு தாய் நீங்க கூட சொன்னீங்க பாருங்க பசிக்க விடாமல் சோறு போடுபவள் தாய்னு சொன்னீங்களே அந்த தாய் நிலைய பாண்டவர் பூமியில ரொம்ப அழகா ஒரு பாட்டுல கொடுத்தான் அவரவர் வாழ்க்கையில அன்னை ஊட்டிய பிடி சோற்றில் ஆயுள் முழுக்க பசி மறந்தோ ஒற்றை கண்ணில் அடிபட்டால் 10 கண்ணிலும் வலி கண்டோ என்னங்க இந்த வாழ்க்கை இன்னைக்கு இருக்கானே நம்ம வாழ்ந்த வாழ்க்கை அதனுடைய வெளிப்பாடு தான் அண்ணன் எல்லாம் அவங்க எல்லாம் சகோதரி பெரிய எல்லாம் கை தட்டுறாங்க இதை விட சொன்னாங்க என்னமா தாலி மெட்ராஸ்ல நீங்க தான் பட்டிமன்ற தம்பி எல்லாம் போனோம்ல வணிகர் சங்க நிகழ்ச்சிக்கு உண்மையா சொல்றேங்க இன்னைக்கு பாக்குற ஒரு அம்மா கழுத்துல தாலி இல்லைன்னு செல்போன் தொங்குது எங்கம்மா தாலிங்கிற அதை வித்து தான் தம்பி இதை வாங்கி தொங்கிட்டு இருக்கேன்னு நல்லா கேட்கணுமா தாலிக்கு நாங்க அவ்வளவு முக்கியத்துவம் கொடுக்குறோம் சத்தியமா நான் நல்லா சின்ன வயசுல எங்க அப்பாட்ட கேட்டேன் அப்பா வீட்டுக்கு எப்ப விருந்தாளி வருவாங்கன்னு எங்க அப்பா சொன்னார் கண்ணா காக்கா கத்துனா வருவாங்கப்பான்னார் எப்பப்பா போவாங்கன்னு உங்க அம்மா கத்துனா போயிருவாங்கடான்னு சாமியாரை பத்தி பேசினாங்கல்ல நீங்களும் சாமியாரை பத்தி ஆமா உங்களுக்கு ஏதாவது சாமியார் அனுபவம் உண்டானே சாமியார் சத்தியமா சொல்றேன் உங்க அண்ணிட்ட நீங்க உண்மையிலுமே கோவப்பட்டிருக்காங்களா அண்ணி உங்ககிட்ட நீங்க திருப்பி கோவப்பட்டிருக்கீங்க சத்தியமா சொல்ற நடுவர்களே பெண்கள் எல்லாம் டிவியை பார்த்து அழுகிறாங்கல்ல ஆம்பளை ஆளுகள் எல்லாம் எதை பார்த்து அழுகிறாங்க எதை பார்த்து அழுகிறாங்க வீட்டுல பிச்சைக்காரன் பொட்டின்னு ஒண்ணு இருக்கு தெரியுது பிச்சைக்கார பொட்டியா பிரிட்ஜ் அதுக்காயா பிச்சைக்கார பொட்டி சத்தியமா சொல்றாங்க பிரிட்ஜை திறந்து பாருங்க அதுலதாங்க சங்க இலக்கிய சாம்பாரு புறநானூறு புளிக்குழம்பு எல்லாம் அதுலதான் இருக்கு போன வாரம் ஒரு புளிக்குழம்பு வச்சு ஊத்துனானே டேய் அருமையா இருக்கு போன மாசம் 25ஆம் தேதி வச்சு ஒரு புளிக்குழம்பு ஊத்துனியே அதே மாதிரி இருக்குன்னு அதே தான் முதல்ல உண்மையா சொல்ற நடுவர்களே வச்சு ஊத்துவாங்கன்னு கேள்விப்பட்டிருக்கோம்ல வீட்டில் இதை வச்சிருந்து ஊத்துறான்
இப்போ பாதுகாப்பு இதை சாப்பிட்டுட்டு உண்மையிலுமே சொல்கிறேன், எப்படி இருக்குது எப்படி இருக்குது எப்படி இருக்குதுன்னு கேட்குறீங்களே. இந்த ஃப்ரிட்ஜு வந்ததுக்கப்புறம் உடல் ஆரோக்கியம் கெட்டு போனதுன்னு. உண்மையில் தம்பி உடல் ஆரோக்கியம் கெட்டு. நேற்று எங்கள் வீட்டில் தண்ணி குடிக்கலான்னு ஃப்ரிட்ஜை திறக்கிறேன், அதில் நாலு பாவடையை வச்சுருக்காங்க. அப்போ ஏன் லேண்டிங் கேட்குறேன், வெயிலுக்கு குழு குழுன்னு இருக்கட்டும். குழு குழுன்னு சரியா எதா கேட்டாலும் அது. ஆனால் சத்தியமான நீங்கள் அண்ணி எதிர்த்து பேசுவாங்கன்னு சொன்னீங்களா? ஆமாம். என் நண்பனுக்கு நடந்த கதை நீங்கள் சொன்னீங்க. என்ன தம்பி சொல்லுங்கள். கவியரசர் கண்ணதாசனுக்கு வாய்த்த மனைவி காது கேளாத மனைவி. ஆமாம். ஆனால் என் நண்பனுக்கு வாய்த்த மனைவி வாய் பேச முடியாத மனைவி. கொடுத்து வச்ச மகராஜ நான் அப்படி தான் பண்ணேன். ஆனால் அவன் உண்மையிலுமே என்ன உங்களை மாதிரி ரொம்ப மனசு இலகுனவன். ஆமாம். எப்படியாவது டாக்டர்கிட்ட போய் அதை சரி பண்ணி பண்ணணும்னு போனான். சென்னையில் ஒரு ஆஸ்பத்திரி இருக்குல்ல, கூட்டிட்டு வாங்க தூக்கிட்டு போங்கன்னு ஒரு ஆஸ்பத்திரி இருக்கு, அந்த ஆஸ்பத்திரிக்கு கொண்டு போனோம். அதை சொல்ல மாட்டான், அது லோனு முடியும். அது எதுக்கு அப்பப்ப நான் எதுக்கு சொல்றேன், அது உண்மையில நான் கேட்கறேன், உண்மையா சொல்றேன். அந்த ஆஸ்பத்திரியில அந்த டாக்டர் இருக்காரு பாருங்க, ரிச்சர்ட் அட்டன் பரோ, அவர்கிட்டே போனோம். போயிட்டு சார் என் பொண்டாட்டிய பேச வைங்க சார்னா, 30 நிமிஷம் ஆபரேஷன், 3 லட்சம் ரூபாய் செலவு. அடுத்த 1 மணி நேரத்துல இட்லி இடியாப்பம் எல்லாம் சாப்பிடுவாங்க உங்க வீட்டம்மா, எந்த பிரச்சனை இல்லைன்னா. நம்மால் நம்பி போனா 3 வட்டிக்கு கடன் வாங்கினா 3 லட்சம் ரூபாய் கட்டினா 30 நிமிஷம் பக்கத்தில் இருக்கிற பாடிகார்ட் முனீஸ்வருக்கு போய் சாமி கும்பிட்டு வந்தோம். டாக்டர்கிட்ட போனா, டாக்டர் இந்தாங்க பிரசாதம், பிரசாதம் எனக்கு கொடுக்காதரா, உன் பொண்டாட்டி 8 நம்பர் ரூம்ல ஆபரேஷன் முடிச்சுட்டு தெம்பா பேசிட்டு இருக்க, அவங்ககிட்ட போய் கொடுன்னா. இவன் ஆசையோட வந்தானே, 8 நம்பர் ரூம் கதவை திறந்து பொண்டாட்டின்னு பார்க்க போனான் பாருங்க. பேசுனா என்ன பேச்சு, உன்னை கட்டி ஒரு வீடு உண்டா, உன்னை கட்டி ஒரு கார் உண்டா, உன்னை கட்டி ஒரு சொத்து சொகம் உண்டா, உன்னை கட்டி ஒரு நகை நட்டு உண்டா, உன்னை கட்டி ஒரு படார்னு கதவை அடைச்சிட்டு மறுபடியும் டாக்டர்கிட்டயே வந்தான். டாக்டர் கிட்ட பேசினாலா? ரொம்ப பேசுனா. எப்படி அப்படின்னா, டாக்டர் எனக்காக ஒன்றே ஒன்று செய்யுங்க, எவ்வளவு செலவானாலும் பரவாயில்ல, திறந்த வாயை மறுபடியும் அடைச்சி விட்ருங்கண்ணா. டாக்டர் சொன்னார், அடைக்கிறக்கும் திறக்கிறக்கு இது என்ன வாய்க்க வரப்பாடா, தயவு செய்து ஒரு 5000 ரூபா கொடு, நான் சலுகை விலையில் செவிடன் ஆக்கி விட்டுறேன்னாரு. சரிங்கன்ட்டு அந்த ஆப்ரேஷன் பண்ணிட்டு வந்துட்டான். ஓஹோ. அதனால தாங்க இன்னைக்கு கவியரசர் கண்ணதாசன் சொன்னான், மிக எளிமையா சொன்னா, பெண்டாட்டி சுல்லெரும்பு, பிள்ளைகள் சுல்லானி, சுல்லெரும்புக்கும் சுல்லானிக்கும் மத்தியில் சுகம் பெறுவது எந்த காலம் என்று கேட்டுட்டு சொன்னா, எனது கைகள் மீட்டும் போது வீணை அழுகின்றது, எனது கரங்கள் தழுவும் போது மலரும் சுடுகின்றது. இதுதான் வாழ்க்கையினுடைய யதார்த்தம்னு பண்ணன இல்லையா வேண. மாமனாருக்கும் மருமகனுக்கும் இருக்கிற ஒத்துமை மாமியாருக்கும் மருமகளுக்கு இருக்கா கேளுங்க. நான் கேட்கறேன், சத்தியமா சொல்றேங்க, மாமா கூட நீங்க எப்படி ஒத்துமையா இருப்பீங்க? உண்மையில என்னெல்லாம் ஒரு பொண்ணு புரோக்கரதாய ஏமாத்தினா. எப்படின்னா? என் மாமனார் என்ன வேலைன்னு கேட்டேன், ரயில்வே. அப்படின்னா மாமனார் ரயில்வே, சென்ட்ரல் கவர்மெண்ட். நான் ஸ்டேட் கவர்மெண்ட். டீலிங் கரெக்டா இருக்கும். கல்யாணத்தை முடிச்சா அவர் ரயில்வேல வேலை பார்க்கல, ரயில்வே ஸ்டேஷன்ல வேலை பார்க்கறாரு. ரயில்வே ஸ்டேஷன்ல என்ன வேலை தெரியுமா? என்ன வேலை? ரயில் வந்தா ஓடுவாரு, ரயில் போயிருச்சுனா நிப்பாரு. என்ன அந்த செக் கார்டு? கார்டுலாம் கிடையாது. டிடிஆர் கிடையாது. டிக்கெட் கொடியாற்றவரும் கிடையாது. என்ன அந்த ட்ராக்மேன்? கலாஜியும் கிடையாது. ட்ராக்மேன் ட்ராக்மேனும் கிடையாது. என்னது? ரயில் வந்தா ஓடுவார், ரயில் போயிருச்சுனா நிப்பாரு. டிரைவரும் இல்ல. கண்டக்டர் எங்க இருந்தா ட்ரெயின்ல கொண்டுவோம். கொண்டு வஞ்சார் எங்கடா போட்டாங்க? ரயிலுக்கு எங்கடா? ரயில் வந்தா ஓடுவார், ரயில் போயிருச்சுனா நிப்பாரு. என்ன வேலை தெரியுமா? என்ன வேலைனே? வடை வியாபாரம் பண்றான். வடை வியாபாரம். ரயில் வந்தா கம்பார்ட்மெண்ட் கம்பார்ட்மெண்டா பட்ட 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 பட்டைன்னு போவான். ரயில் போயிருச்சுனா ஒரே இடத்துல இருந்து வட வடைன்னு போப்பான். என் மச்சா என்ன வேலைன்னு கேட்டேன், கம்ப்யூட்டர். அப்படிதான் கம்ப்யூட்டர், கம்ப்யூட்டர் இன்ஜினியர் உள்ள அப்படின்னு கல்யாணத்தை முடிச்சா அவன் கம்ப்யூட்டர் இன்ஜினியர் இல்லை தம்பி. அப்புறம் என்ன? கம்ப்யூட்டர் சாம்பிராணி விற்கிறாய்யா. கம்ப்யூட்டர் இதை சொல்ல வந்திருக்கேன். அந்த மடச்சாம்பிராணி மகாராஜாவுக்கு புரியாம முதராத்திரி அன்னைக்கு 32 கம்ப்யூட்டர் சாம்பிராணி புகைச்சு விட்டாங்க. இந்த புகை மண்டலத்தில் செவுத்தே தடவிக்கிட்டு வாழ்க்கை வாழ்வே மாயம். அதில் உங்களுக்கு எல்லாம் புகைமயமா இருந்தது. அது எப்படி என்ன வேற ஒரு கேள்வி வேற. என்ன மாமியார் மருமகன் சொன்னல, நான் சத்தியமா சொல்றேன்னு, இந்த உலகத்துல கல்யாணம் பண்றாங்கல்ல கணவனுக்கு மனைவி, பொண்ணு புருஷன் முன்னாடி பொம்பளை கல்யாணம் பண்றேன், யாருக்கு யாருக்கு ஜாதகம் பார்ப்பாங்க? மாப்பிள்ளைக்கும் பொண்ணுக்கும். சத்தியமா சொல்றேன், இனிமேல் நான் மல்லியம்பாளையத்துல இனிமேலும் மாப்பிள்ளை ஜாதகத்தை எடுக்கவே வேண்டாம். மாப்பிள்ளை ஜாதகம் இந்த அவருங்க பாரதி இங்க அவரு மாப்பிள்ளை ஜாதகத்தை எடுங்க, அது நாளா மடிங்க ஒட்டுங்க, பச போட்டு ஊர் கோயில் கிணறு ஆறு குளத்துல கல்ல கட்டி போட்டுருங்க.
அப்புறம் எப்படி பார்க்கறது? மாப்பிள்ளையை பார்த்தா அம்மாவோட ஜாதகத்தை எடுங்க, ஓஹோ அந்த பொண்ணு ஜாதகத்தையும் எடுங்க, வைங்க, நாலு பொருத்தம் வந்தாலும் சேர்த்து விட்டுருங்க, வாழ்க்கை ஓஹோ 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 நெருக்கம். இந்த அண்ணன்ல ஏன் கை தட்டார் எல்லாம் ஓஹோ ஓஹோன்னு போயிருச்சுடா. நான் கேட்குறேன், ஒரு பொருத்தம் என்னென்ன, மாமனாரும் மருமகனை ஏழு நாள் இல்லை எட்டு நாள் இல்லை பத்து நாள் இல்லை ஒரே அறையில் பூட்டி வைங்க, அடுத்து வெளியில் வரும்போது சந்தோஷமாக வருவாங்க. ஆனால் அதே ஒரு மாமியாரையும் மருமகளையும் ஒரு வாரம் வாய்ப்பே இல்லை, ஒரு நாள் ரொம்ப கஷ்டம், ஒரு மணி நேரம் அதுவும் கஷ்டம், பத்து நிமிஷம் ஒரே ரூமில் போட்டுட்டு வெளியில் திறந்து வைங்க, வெளியில் வரும்போது ஏதாவது ஒன்று தான் உசுரோட வரும். என்ன இந்த மாமனாரே மருமகனை ஒரே ரூம்ல போட்டு பூட்டுனா ஒரு ஒண்ணு மட்டும் செஞ்சு வைக்கணும், என்ன ஒரு சன்னலை மட்டும் லைட்டா திறந்து வைக்கணும், கொஞ்சம் காத்தோட்டமா இருக்கும். அதைத்தானே சொல்லுறீங்க, என்ன எதுக்கு எடுத்தாலும் நாங்களும் எங்களை மாதிரி உண்டு. ஆனா உண்மையா சொல்றேன், இது என்ன மாசம், ஏன் பண்ணி மாசமா இல்லையே, மார்கழி மாசம், இதுக்கு முந்தின மாசம் என்ன, கார்த்திகை மாசம், கார்த்திகை மாசத்துல என்ன, விரதம் இருப்போம், விரதம் இருப்போம், ஐயப்பன் நம்மால் பாருங்க, முருகன் சாமிக்கு ஐயப்பன் பாட்டு எவ்வளவு அழகா வச்சாரு, சீசனுக்கு தகுந்த மாதிரி என்ன வச்சாரா இல்லையா, உண்மையிலுமே சொல்றேன், நான் எங்க அண்ணன் போய் கேட்டேன், அண்ணன் கார்த்திகை மாசம் பறக்க போகுது ஐயப்பனுக்கு எப்ப மாலை போடலான்னு, என்ன சொன்ன இந்த மாதிரி, இந்த கார்த்திகையில ஐயப்பனுக்கு மாலை வேண்டான்னு, ஏன் மாலை வேண்டாங்கிற, இந்த பஜனை பண்ண எவ்வளவு நல்லா இருக்கும், இருமுடி தாங்கி ஒரு மனதாகி குருவினவே வந்தோம். நான் கேட்டேன், ஏன் ஐயப்ப மேல என்ன கோபம்னு, ஐயப்ப மேல எல்லாம் கோபம் இல்ல, வருஷத்துல 365 நாள் மாலை போடலான்னு, ஏண்டான்னு, மாலை போட்டா தாண்டா வீட்டுல மரியாதையே கிடைக்குதுன்னா, நீங்க எதுவும் நினைக்கிறீங்க, ஏதோ வாங்க சாமி போங்க சாமி, எங்கள் அண்ணிட்டு எங்கள் அண்ணன் மாலை போட்ட நேரத்தில் காபி, காபி வேற ஒன்றும் இல்லை, ஜஸ்ட் காஃபி, ஜஸ்ட் காஃபி, புரு எங்கள் அண்ணி சொன்னாங்க, வாங்க சாமி உட்காருங்க சாமி, காபி சாமி சாப்பிட்றீங்களா சாமி, காபி சாமியில் சூடு சாமி கம்மி சாமியாக இருந்தா சாமி சொல்லுங்க சாமி, ரெகுலேட்டர் சாமியை ஓப்பன் சாமி பண்ணி சாமி, லைட்டு சாமியில் டொபுக் சாமி பண்ணி சாமி, குண்டா சாமியை வச்சு சாமி, ஆறி போன சாமியை ஊற்றி சாமி, காபி சாமியை அதில் சூடு சாமி பண்ணி சாமி, கறித்துணி சாமியில் பிடிச்ச சாமி, டம்ளர் சாமியில் ஊற்றி சாமி, ஸ்டூல் சாமியில் வச்சிட சாமி, கை சாமியில் பற்றாம சாமி, நாக்கு சாமியில் சுற்றாம சாமி, டமக் சாமி டமக் சாமி டமக் சாமி மெல்ல குடிச்சிட்டு சாமி, எச்சி டம்ளர் சாமியை சலதாரி சாமியில் போட்டுருங்க சாமி, சபீனா சாமியில் தொட்டு சாமி, குழாய் சாமியை விளக்கி சாமி, வெயில் சாமியில் வச்சன சாமி, காஞ்ச பிறகு எடுத்து வச்சிருவோம் சாமியே சரணமையப்பா சுவாமியே சரணமையப்பா சுவாமியே சரணமையப்பா. மலைக்கு போயிட்டு வந்தாச்சுன்னு எங்கள் அண்ணிட்ட கேட்டேன், அண்ணி அண்ணன் எங்க என்ன, அது எங்க மேயுதோ, நான் கேட்குறேங்க, இதுவான வாழ்க்கை, இதுக்கான திருமணத்துக்கு பின்புதான் மகிழ்ச்சி, திருமணத்துக்கு பின்புதான் மன நிறைவு அப்படிங்கிறீங்க, நான் நிறைவாக ஒரு கருத்தை சொல்கிறேன் நடுவர் அவர்களே, வாழ்க்கையினுடைய யதார்த்தத்தை புரிந்து நல்ல செய்திகளையும் நல்ல நகைச்சுவைகளையும் உங்களுடைய அற்புதமான தலைமையின் கீழ் ரசித்து கொண்டிருக்கிற வள்ளியாம்பாளை மக்களுக்கு ஒரே ஒரு செய்தியை நான் நிறைவாக சொல்லி என்ன பண்ண தெரியுங்களா, மனிதன் மகிழ்ச்சியாக இருக்கிறது என்ன தெரியுங்களா, நான் மீண்டும் சொல்கிறேன், இந்த உலகத்தில் எத்தனை நாள் நாம் வாழ்ந்தோம் என்பதை விட நாம் வாழ்ந்த பிறகும் எத்தனை பேருடைய மனங்களில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் என்பதில் தான் நாம் வாழ்ந்த வாழ்க்கையினுடைய அடையாளம் இருக்குங்க. அந்த அடையாளத்துக்கு திருமணத்துக்கு அப்புறம் ஏதாவது ஒரு வாழ்க்கை நடக்குதா, நான் கேட்கிறேன், ஒரு வயசான அப்பாங்க படுத்த படுக்கையே இருக்கிறார், ஒரு வயசான அப்பா படுத்த படுக்கையே இருக்கிறாரு, மருமக வந்து பார்த்துட்டு புருஷன்ட்ட போய் சொன்னான், உங்க அப்பா படுத்த படுக்கையா இருக்கார் என்னன்னு போய் கேளுன்னா, போனா ஆமா படுத்த படுக்கையா இருக்கார் பார்த்து வந்தா, என்னன்னா பக்கத்துல ஆறு ஓடுது ஆத்துல தண்ணி ஓடுது உங்க அப்பனை தூக்கி அதுல போடுன்ட்டாடி, இவன் யாரு தெரியுமா, மனைவி என்ன சொன்னாலும் இந்த பூம்பு மாடு ஒன்று இருக்கும் பார்த்துருக்கீங்களா, அதே தானே மஞ்சுநாதனின் மறு உருவம், அவனே ரெண்டு உருவம், மனைவி சொல்லிட்டாலாம் நேரம் அப்பாட போனா, அப்பா அப்படின்னா என்ன பண்ணார், பொண்டாட்டி இப்படி சொன்னப்பா கொண்டே ஆத்துல போட சொன்னப்பா, வயசான மனசு என்ன சொன்னான் தெரியுங்களா, கொண்டு போய் ஆத்துல போட்டிருப்பான், ஏப்பா பயமா இல்லையா, இல்லைப்பா ஆற்றுல போடு, ஏன் நான் சொல்கிறதுக்கு முன்னாடி ஒரு வார்த்தை சொன்னாங்க, ஏன் தெரியுமா நான் ஆற்றுல போட சொன்னேன், என்னால் உன்னுடைய வாழ்க்கை எந்த வகையிலும் சீரழியக்கூடாது என்பதற்காக தான் தம்பி கொண்டு ஆற்றுல போட சொல்கிறேன், நான் வாழ்ந்து முடித்தவன், நீ வாழப்போகிறவன், வாழ்ந்து முடித்த என்னால் வாழப்போகிற உன்னுடைய வாழ்க்கை பாழாகக்கூடாதுரா, நீயாவது சந்தோஷமாடுறான்னு சொன்னான் அப்பா, அள்ளிட்டானே அப்பாவை கையில்,
அப்படியே அள்ளி கொண்டு போய் ஆற்றுல போடலாம்னு போகும்போது ஒரு சத்தம்ன என்ன சத்தம் தெரியுங்களா, அப்பா மகனே நிறுத்தினார். ஏப்பான், தயவு செய்து இந்த இடத்துல போடாதரா, ஆற்றுல ஒரு 10 அடி தள்ளி அந்த பக்கம் போடுனார் அப்பா. ஏப்பான்னா எங்கப்பண்ணா, நான் இங்கே தாண்டா போட்டேன் அதனால தான் அப்படின்னு பரம்பரை பரம்பரையாக அப்பனை ஆற்றுல போட்டிருக்கானு. இவர்களுக்காகவே கவிப்பேரரசர் நம்முடைய கண்ணதாசன் அவர்கள் மிக அழகாக ஒரு பாடலை சொன்னார். படித்திருந்தும் தந்தை தாயை மதிக்க மறந்தான், ஒருவன் படுக்கையிலே முள்ளே வச்சு பார்த்து மகிழ்ந்தான். நடுவர் அவர்களே, வாழ்க்கையினுடைய யதார்த்தத்தை இன்றைய சூழ்நிலையிலே உணர்ந்து கொண்டு ஒரு நல்ல தீர்ப்பினை எங்கள் அணிக்காக வழங்கி எங்கள் அணியினை பெருவாக்கு வித்தியாசத்திலே வெற்றி பெற செய்ய வேண்டுமாறு அன்போடு கேட்டுக்கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். ஆக அருமையான பேச்சு, தேர்தல் ரிசல்ட் வந்தது மாதிரியே இருக்கும். பெருவாரியான வாக்கு வித்தியாசம், ஒரு வாக்கு வித்தியாசத்தில் ரொம்ப ஆள் போய்கிட்டு இருக்கேன்.